அம்மா 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 அம்மான்னு புகழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல அதிமுக வேண்டது. இப்போ பேக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மையா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கற் கூட்டமாவது நடத்திருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு ஒரு இரங்கற் கூட்டம், ஒரு இரங்கற் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு, அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க, யாரு வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல, அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல, மற மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நாம அழைத்த உடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போனா, 15 நிமிஷம் என்ன, எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு.